அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் ஒரு அறிக்கை வாசிக்கிறேன், பிறகு பாடத்திற்கு செல்லலாம். இன்று பொதுவாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு வேளைகளில் மழைக்கு வாய்ப்பு. இந்த வானிலையானது எப்பொழுது நம்மிடையே முக்கியத்துவம் பெறும் என்றால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறிப்பாக அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெற்று சில நேரங்களில் கனமழையை கொடுக்கக்கூடும். அந்த நேரத்திலே பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், அனைத்து துறை சார்ந்த பொதுமக்கள் அனைவருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். புயல் எப்பொழுது கரையை கடக்கக்கூடும், இன்று மழை வருமா வராதா, பள்ளிக்கு வேலை நாளா விடுமுறையா போன்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் பாடம், வானிலை மற்றும் காலநிலை. இப்பாடத்தின் கற்றல் நோக்கங்களை பார்ப்போம். வானிலை மற்றும் காலநிலையை புரிந்து கொள்ளுதல், வானிலை மற்றும் காலநிலை கூறுகளின் தன்மையை அறிந்து கொள்ளுதல், வானிலையை அளவிடக்கூடிய கூறுகளை தெரிந்து கொள்ளுதல், ஓர் இடத்தினுடைய வானிலை மற்றும் காலநிலையின் வகைகளை அடையாளம் காணுதல், இவையே இப்பாடத்தின் முக்கிய லேர்னிங் கற்றல் நோக்கங்களாகும். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவோம். முதலில் ஒரு உலக வரைபடத்தை கொடுக்குறோம். இந்த உலக வரைபடத்தில் இருவேறு பகுதிகள் குறிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வந்து இந்தியாவின் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் குறிக்கப்பட்டுள்ளது, இன்னொன்று தென் பசிபிக் கடலில் உள்ளது. முதல் ஒன்றை பார்ப்போம். இங்கே இரு மாணவிகள் உலகின் இரு வெவ்வேறு பகுதிகளில் வசிக்கின்றனர். ஒருவர் பெயர் யுக்தா. யுக்தா என்பவர் தென்னிந்தியாவின் தருமபுரி மாவட்டத்தில், அதாவது தருமபுரி மாவட்டமானது தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ளது, ஒரு சிறிய கிராமத்தில் கோடை காலத்தில் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். கோடை காலம்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது அதிக வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தை தவிர்ப்பதற்காக நமக்கு தேவையான நீர் ஆதாரமுள்ள சத்தான உணவை எடுத்து பண்ணாமல், உதாரணத்துக்கு கஞ்சி, மோர், தர்பூசணி இது போன்ற பழங்களை உட்கொள்வோம். அதே போல ஆடை உடுத்துவதிலும் பருத்தி ஆடைகளுக்கு முன்னுரிமை அளிப்போம். இன்னொரு மாணவி தியா, இவர் வந்து தென் பசிபிக் கடலில் உள்ள ஆஸ்திரேலியாவுக்கு கீழே நியூசிலாந்து, அந்த நியூசிலாந்துடைய வடக்கு பகுதியில் வசித்து வருகிறார் தன்னுடைய குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இவர் வந்து குளிர்காலம் பொறுத்த வரைக்கும் நம்ம சூடான உணவுகளை சாப்பிடுவோம். டீ, காஃபி போன்ற சூடான உணவுகளை எடுத்துக்கொள்வோம். உணவு பழக்கம் இப்படி இருக்கும்போது உடையானது கம்பளி உடைகளை உடுத்துவோம். ஸோ இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இருவேறு மாணவிகள் இருவேறு பகுதிகளில் வசிக்கின்றனர். உலகத்தில் அனைத்து பகுதிகளிலும் அல்லது அனைத்து நாடுகளிலும் ஒரே மாதிரியான காலநிலையும் வானிலையும் இருப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வானிலையுடைய முக்கியத்துவம். வானிலை மற்றும் காலநிலை என்பது மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு சென்ற வாரம் இப்போ வந்து இந்தியாவில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய காலம் ஜூன் டு செப்டம்பர். மும்பையில் கடந்த வாரத்தில் கடுமையான வெள்ளம் கனமழை இருக்குது. அதே போல் அஸ்ஸாமில், இந்தியாவின் வடகிழக்கு பகுதியான அஸ்ஸாமில் வந்து பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளம். ஸோ இந்த வெள்ளத்தின் காரணமாக ஏறக்குறைய 37 லட்சம் மக்கள் வந்து பாதுகாப்பான பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதிலிருந்தே நமக்கு தெரியும், வானிலை மற்றும் காலநிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்துகின்றது என்பது. இதுதான் வானிலையுடைய முக்கியத்துவம். ஸோ வானிலையை பார்ப்பதற்கு முன்னால் வளிமண்டலம் என்ற ஒரு பகுதியை பார்ப்போம். வளிமண்டலம் என்பது சென்ற வகுப்பிலேயே நீங்கள் படித்திருப்பீங்க. வளிமண்டலம் என்பது புவியை சுற்றி உள்ள காற்று மண்டலம், காற்று மண்டலம்னு சொல்லலாம் அல்லது வளிமண்டலம்னு சொல்லலாம். இந்த வளிமண்டலமானது புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக தன்னகத்தையே ஒட்டுமொத்த வளிமண்டலத்தையும் ஈர்த்துள்ளது. இது பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஏறக்குறைய புவியின் மேற்பரப்பிலிருந்து 10,000 கிலோமீட்டர் வரை பறந்து உள்ளது. அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இப்படி உள்ளிட்ட பல அடுக்குகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான அடுக்கு வந்து வளிமண்டலத்துடைய கீழடுக்கான ட்ரோபோஸ்பியர். ஏன்னா அந்த ட்ரோபோஸ்பியர்ல தான் வானிலை சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக மேகமூட்டமாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், இடி, மின்னல் போன்ற அனைத்து வானிலை நிகழ்வுகளும் இந்த அடுக்கில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களையும் உள்ளடக்கியுள்ளது. அவற்றில் வந்து
நைட்ரஜன் 78% இருக்குது, உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்குது 78% இருக்குது, ஆக்சிஜன் 21% இருக்குது. இந்த வாயுக்களை தவிர கார்பன் டை ஆக்சைடு, நியான், ஜெனான், கிரிப்டான் உள்ளிட்ட வாயுக்கள் 1%. இந்த வாயுக்களை தவிர்த்து தூசுக்கள் மற்றும் நீராவி இவை அனைத்துமே உள்ளடக்கியது வந்து வளிமண்டலம். ஸோ இந்த வளிமண்டலம் தான் நம்ம பூமியை வந்து ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. அடுத்தது வானிலை. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், வளிமண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை, காற்றோட்டம், காற்றின் திசை, மழைப்பொழிவு, ஈரப்பதம் ஆகியவற்றின் தன்மையை குறிப்பதாகும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வகுப்பறையிலையோ வீட்டிலேயே இருக்கிறோம், வகுப்பறையை விட்டு வெளியே வந்து பார்க்குறோம், வானத்தை அப்சர்வ் பண்ணுறோம், உற்று நோக்கிறோம், வளிமண்டலத்தை உற்று நோக்கிறோம். அப்போ நமக்கு பார்த்த உடனே தெரியும், தெளிவான வானம் இருக்கிறதா, இல்லை வெயில் அடிக்குதா, இல்லை பாதி மேகமூட்டம் இருக்குதா, இல்லை மழைப்பொழிவு இருக்கிறதா. இந்த ப்ரெசன்ட் அந்த ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் நம்ம வந்து பார்க்கும்போது, வளிமண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்க்கும்போது என்ன நிலை இருக்கின்றதோ அதுதான் வந்து அதனுடைய தன்மை ஆராயறது தான் வானிலை. அடுத்ததாக காலநிலை. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின் நீண்ட கால வானிலையின் சராசரியாகும். உதாரணமாக இப்போ சென்னைன்னு ஒரு இடம் எடுத்துக்கிறோம், அந்த சென்னையில் 33 to 35 ஆண்டு காலம் எந்த மாதத்தில் அதிகமாக மழை பொழிந்துள்ளது, எந்த மாதத்தில் அதிகமாக வெப்பம் நிலவுகிறது, எந்த மாதத்தில் அதிகமாக பனிப்பொழிவு, இது போன்ற நீண்ட ஒரு வானிலையோட சராசரி தான் காலநிலை என்று கூறுகிறோம். நம்ம அன்றாட வாழ்வில் செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க மாணவர்கள், நீங்கள் இன்றைய வானிலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து அந்த வார்த்தையை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு எல்லாருமே இன்றைக்கு வெதர் டல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே வெதர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தல. எல்லாருமே நகர்ப்புறத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே கிளைமேட்ன்ற ஒரு வார்த்தையும் தான் நம்ம பயன்படுத்துவோம். இப்போ நமக்கு அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரியும். கிளைமேட்ன்றது ஏறக்குறைய ஒரு இடத்தோட 35 வருட சராசரி வானிலை தான் நம்ம காலநிலைன்னு சொல்கிறோம். எனவே கிளைமேட்ன்றது தவறான வார்த்தை. இன்றைய வானிலை, டுடேஸ் வெதர்னு தான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறது தான் சரியானது. வானிலைக்கும் காலநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு. வானிலை என்பது 24 மணி நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை, மேகமூட்டம் இதை குறிக்கும். ஆனால் காலநிலை என்பது ஏறக்குறைய 35 ஆண்டுகள் இது வந்து நிலையானது, மாறவே மாறாது. இதுதான் காலநிலைக்கும் வானிலைக்கும் உள்ள இடையே உள்ள முக்கியமான வித்தியாசம். ஆனால் வானிலை மற்றும் காலநிலைய கூறுகள் அனைத்துமே ஒன்றுதான். உதாரணமாக மேகமூட்டம், மழைப்பொழிவு, வெப்பநிலை, ஈரப்பதம் அனைத்துமே வானிலைக்கும் காலநிலைக்கும் பொதுவான கூறுகள் தான். வானிலையையும் காலநிலையும் பாதிக்கக்கூடிய காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெதர் அண்ட் கிளைமேட். ஃபர்ஸ்ட் ஒன், சூரிய கதிர்களின் படுகோணம், ஆங்கிள் ஆஃப் த சன்ஸ் ரேஸ். ஸோ நமக்கு தெரியும், சூரிய குடும்பத்தில் 3வதாக அமைந்துள்ளது பூமி. நமக்கு கிடைக்கூட ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி ரெண்டுமே சூரியன் கிட்டமிருந்து தான் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், சூரியன் இந்த பகுதியில் இருக்குது, பூமி இந்த பகுதியில் இருக்குது, இவை இரண்டிற்குமான சராசரி தூரம் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். இவ்வளோ தூரத்தையும் கடப்பதற்கு, சூரிய ஒளியானது இவ்வளோ தூரத்தையும் பூமியை அடைவதற்கு வெறும் 8 நிமிடங்கள் 20 வினாடிகளில் பூமியை அடைகிறது. இவ்வளவு தூரத்தை வெறும் 8 நிமிடங்கள் 20 வினாடிகளில் பூமியை அடைவதற்கு எடுத்துக்கொள்கிறது. அப்படி வேகமாக பூமியை அடைந்தாலும் ஒளியானது பூமியில், சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்பமானது பூமியின் அனைத்து பகுதிகளிலும் சமமாக கிடைப்பதில்லை, சமமாக பதிவாகுவதில்லை. ஏனென்றால் புவி வந்து தட்டையாக இல்லை, புவி வந்து கோள வடிவத்தில் இருப்பதால் புவியோட மத்திய பகுதியில் அதிகமான வெப்பமாகவும், புவியோட மையத்திலிருந்து துருவ பகுதியை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டே செல்கிறது. இதுதான் காலநிலையை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர், காரணியாகும். இரண்டாவது உயரம். உயரம் வந்து ஒரு முக்கியமான காரணி. உதாரணத்துக்கு கோடை காலங்களில் வந்து மதுரை, எல்லாம் மதுரைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகுது வெப்பநிலை. வெப்பநிலை வந்து ஃபாரன்ஹீட்டில் சொல்லலாம், செல்சியஸ்லையும் சொல்லலாம், ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ் வந்து மதுரையில் பதிவாகுது. அதுக்கு அருகில் உள்ள கொடைக்கானல் மலைப்பகுதியில் வெறும் 25 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பதிவாகுது. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மதுரையிலிருந்து கொடைக்கானல் மலைப்பகுதியானது 2400 மீட்டர், அதாவது ஏறக்குறைய 2.5 கிலோமீட்டர் உயரம் இருப்பதினால்
வெப்பநிலையானது குறைகிறது. இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, புவியின் மேற்பரப்பிலிருந்து வளிமண்டலத்திற்கு மேலே அதாவது விண்வெளிக்கு செல்ல செல்ல வெப்பநிலையானது குறைந்து கொண்டே செல்கிறது. இந்த வளிமண்டலத்துடைய அடுக்குகளில் சராசரியாக ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டருக்கு 6.5 செல்சியஸ் வந்து குறையுது. ரைட். அடுத்தது நிலம் மற்றும் நீர் பரவல், இது ஒரு முக்கிய காரணி. நாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கூட படிச்சிருப்போம், நிலம் மற்றும் நீரின் வெப்ப ஏற்பு திறனானது மாறுபடுகிறது. நிலமானது விரைவாக வெப்பநிலையை எடுத்து ஈர்க்குது, அதே போல் நீரானது மெதுவாக சூடேறும். இதன் காரணமாக வெப்பநிலை மாறுபடுகிறது. இரண்டாவது அமைவிடம், ஒரு இடத்துடைய அமைவிடம் வந்து வானிலையும் கட்டுப்படுத்தக்கூடிய காரணியாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்தியாவோட கடற்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா, மேற்கு கடற்கரை பகுதியில் மும்பை, கோவா, கொச்சின் இந்த மூணு கடற்கரையும், அதே போல் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கல்கத்தா, விசாகப்பட்டினம், சென்னை போன்ற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான வெப்பநிலை, தினமுமே ஏறக்குறைய ஒரே மாதிரியான வெப்பநிலை. இதுக்கு என்ன காரணம்னா, இந்த 6 நகரங்களுமே கடற்பகுதியில் அமைந்துள்ளது, கடற்பகுதிக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்த மாதிரியான வானிலை நிலவுகிறது. அடுத்ததாக மலைத்தொடர்களின் திசை அமைவு, ஒரு மலைத்தொடரோட திசை வந்து காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணியாக அமைகிறது. நாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஆரவள்ளி மலைத்தொடரை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வீசக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இடையூறாக அமைந்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது அந்த காற்று வீசும் திசைக்கு குறுக்காக அமைந்துள்ளது. அதே போல ராஜஸ்தானில் உள்ள ஆரவள்ளி மலைத்தொடரானது இந்த தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இணையாக அமைந்துள்ளது. இணையாக இருப்பதனால் காற்று அந்த மலையோடு சேர்ந்து போயிடுது, அந்த ஈரப்பதமான காற்று வந்து மலைப்பகுதியில் மோதுவதில்லை, அதனால் அங்கு மழை கிடைப்பதில்லை. ஸோ மலைத்தொடரின் திசையமை வந்து ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. அடுத்தது காற்றழுத்தம், காற்றழுத்தம் ஒரு முக்கியமான பகுதியாக இதில் காணப்படுகிறது. வெப்பநிலை காரணமாக அழுத்தம் வந்து மாறுபடுகிறது, காற்றானது வந்து ஒரு இடத்துக்குரிய வெப்பத்தை இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போகிறதுனால அழுத்த நிலை மாறுபடுகிறது. ஸோ எப்பவுமே காற்றழுத்தமானது உயர் அழுத்த பகுதியிலிருந்து தாழ்வழுத்த பகுதியை நோக்கி செல்கிறது, இதனால் வானிலை மற்றும் வெப்பநிலை வேறுபாடுகள் காணப்படுகிறது. அடுத்தது வந்து கடல் நீரோட்டம், கடல் நீரோட்டம் காற்றை போல ஒரு இடத்துல கூடிய வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் இன்னொரு இடத்திற்கு கடத்தி செல்கிறது, இதனால் கடல் நீரோட்டமும் வானிலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக அமைகிறது. வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகள், எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட், ஃபர்ஸ்ட் ஒன் வெப்பநிலை, இரண்டாவது மலைவீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று. முதல்ல வெப்பநிலை பார்ப்போம். வெப்பம் என்பது ஒரு வளிமண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றில் உள்ள எடையே, காற்றில் உள்ள வெப்பத்தின் நிலையே வெப்பநிலை என்று சொல்கிறோம். இந்த வெப்பநிலையானது பூமியில் வந்து அடைவதற்கு மூன்று வழிகளில் அடைகிறது. அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவோம். வெப்ப கதிர்வீச்சுன்றதுன்னா சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளி கதிர்கள் வளிமண்டலத்தை கடந்து வெப்பத்தை நேரடியாக அடைகிறது. இதன் மூலமாக பூமியானது வெப்பமடைகிறது. இது வந்து தெர்மல் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். அடுத்த நிலை இரண்டாவது என்ன பண்ணுவோம்னா வெப்ப கடத்தல், தெர்மல் கண்டக்ஷன். இந்த தெர்மல் கண்டக்ஷன் என்பது சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை, வெப்பத்தை பூமியின் மேற்பகுதி பெற்று அந்த மேற்பகுதியிலிருந்து வெப்ப கடத்தல் மூலமாக பூமியோட கீழ் அடுக்குகளுக்கு வெப்பம் கடத்தப்படுகிறது. அப்போது புவியோட மேற் அடுக்கில் உள்ள வெப்பமானது புவியோட கீழ் அடுக்குக்கு கடத்தப்படுகிறது, இது வந்து வெப்ப கடத்தல், கண்டக்ஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வெப்பச்சலனம், தெர்மல் கன்வெக்ஷன். இந்த தெர்மல் கன்வெக்ஷன் எப்படின்னா சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை கடல் பரப்பு, பெருங்கடல் பரப்பு, அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் த ஓஷன்ஸ் அது மட்டும்தான் வெப்பமடையும். கீழே இப்போ உதாரணத்துக்கு அட்லாண்டிக் கடல், பசிபிக் கடல்லாம் ஏறக்குறைய 4-5 கிலோமீட்டர் அதனுடைய ஆவரேஜ் டெப்த் ஆழம் இருக்குது. 5 கிலோமீட்டர் ஆழத்துக்கும் சூரிய ஒளிக்கு உள்ளே போகுதுன்னா கண்டிப்பாக போகிறதில்லை. அந்த அவுட்டர் லேயர் சர்ஃபேஸ் ஆஃப் த சீ சர்ஃபேஸ் மட்டும் ஹீட் ஆகுது, அதன் மூலம்னா வெப்பச்சலனம் மூலமாக வெப்பம் வந்து கடத்தப்படுகிறது. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை நம்ம என்ன சொல்லலைன்னா, நம்ம வெந்நீர் வைப்போம், அடுப்பு இருக்குது, அடுப்பு பற்ற வச்சோடனே தீ வந்து மேல் நோக்கி பரவும், பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறோம், தண்ணி வந்து மேல் பகுதியிலேருந்து ஹீட் ஆகுமா கீழ்ப்பகுதியிலேருந்து தரணுமா, கண்டிப்பாக கீழ்ப்பகுதியிலேருந்து தான் ஹீட் ஆகும். பாத்திரத்தோட பாட்டம் அதனுடைய அடிப்பக்கம் சூடாகும், அதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு உள்ளார இருக்கிற அந்த நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறிட்டு பாத்திரத்தில் மேல் பகுதியை நோக்கி என்னது கீழே இருக்கிற வெப்பமானது மேல் பகுதியை நோக்கி கடத்தும்.
ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த கன்வெக்ஷனல் தெர்மல் கன்வெக்ஷன். அடுத்தது வெப்ப குறைவு வீதம். வளிமண்டலத்தில் புவியின் மேற்பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு வளிமண்டலத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பமானது குறைகிறது. இந்த வெப்பம் ஏறக்குறைய ஒரு கிலோமீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையுது. இது ஒவ்வொரு லேயரையும் வேறுபடும். இது ஆவரேஜ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். உதாரணமாக இப்போ நாம் வசிக்கக்கூடிய இந்த ட்ரோபோஸ்பியர்னு சொல்லக்கூடிய வளிமண்டலத்துடைய கீழடுக்கில் வந்து குறைஞ்சிட்டு போகும். இதுவே வந்து வளிமண்டலத்தில் உள்ள மேலடுக்கான தெர்மோஸ்பியர், அது பேரே தெர்மோனாவே நமக்கு மீனிங் என்னன்னு தெரியும், வெப்பம் அதிகமுள்ள பகுதி. ஆக கீழ்பகுதியில் கீழடுக்கில் வந்து குறைவான வெப்பநிலையும் அங்கே போய் அதிகமான வெப்பநிலையும் இருக்கிறது. இதனால் வந்து அந்த டயக்ராமில் உங்களுக்கு போட்டிருக்கோம். வெப்பமானது பொதுவாக பூமியின் மேற்பகுதியிலிருந்து விண்வெளிக்கு நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. அடுத்தது வெப்பநிலை பரவலை பாதிக்கும் காரணிகள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் ஒன், அட்சரேகை. நாம் ஏற்கனவே கூறியது போல் நாம் வாழும் பூமியானது கோள வடிவத்தில் இருப்பதனால் சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் பூமியோட மையப்பகுதியில் அதிக வெப்பமாகவும் பூமியோட மையப்பகுதியிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை குறைவாகும். அதாவது சாய்ந்த கதிர்கள் 23 டிகிரி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக வெப்பமாகவும் அதிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறைவாகவும் வெப்பநிலையானது பதிவாகிறது. அடுத்தது உயரம். உயரம் வெப்பநிலை பரவலை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி உயரமாக காணப்படுகிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல் மலைப்பகுதிகளில் மலையின் அடிவாரத்தில் ஒரு வகையான வெப்பநிலை அதிகமாகவும் மலையின் உச்சியில் வெப்பநிலை வந்து குறைவாகவும் பதிவாகவும் அது நமக்கு தெரியும் நல்லாவே. மலைப்பகுதியில் டிராவல் பண்ணும்போது நிறைய பேர் வாமிட் எடுப்பாங்க, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும். ஏன்னா மேலே போக போக வெப்பநிலையும் குறையும், அதே சமயத்தில் அழுத்தமும் குறையும். இவை இரண்டும் இருக்கும்போது ஒரு சக மனிதன் கீழே பிளைன் அதாவது சமவெளி பகுதியிலிருந்து மலை ஏறும்போது வாமிட்டிங் சென்ஸ் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். அடுத்தது நிலத்தின் தன்மை. இப்போ ஒரு நேச்சர் ஆஃப் லேண்டு, ஒரு இடத்துல வந்து ஃபாரஸ்ட் இருக்குது, அதே இடத்துல வந்து ஒரு வறண்ட பகுதி இருக்குது. இந்த வறண்ட பகுதியில் வெப்பம் அதிகமாக காணப்படும். நேச்சுரல் வெஜிஸ்டன் அந்த இயற்கை தாவரங்கள் அதிகமான பகுதிகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை தாவரங்கள் வந்து வெப்பத்தை நல்லா உட்கிரகிக்கும். ஸோ இந்த வித்தியாசத்தினால வந்து வெப்பநிலை மாறுபடும். அடுத்தது கடல் நீரோட்டம். கடல் நீரோட்டம்ன்றது ஒரு முக்கியமான பகுதி, போன வகுப்பில் படிச்சிருப்போம். இப்போ புவியோட மேறு வெளிப்புற பகுதியில் வந்து நிறைய ஆறுகள்லாம் பார்த்துருப்போம். ஆறுகள் வந்து மேடான பகுதியிலிருந்து தாழ்வான பகுதியை நோக்கி நீரானது ஓடும். அதே போல் பல பெருங்கடல்களிலும் கடல்களிலும் அழுத்தம் மற்றும் அடர்த்தி வெப்பநிலை காரணமாக நீரானது ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வருடம் முழுக்க தொடர்ந்து ஒரே திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தான் நாம் நீரோட்டம் என்கிறோம், கடல் நீரோட்டம் என்கிறோம், ஓஷன் கரண்ட்ஸ். ஸோ இந்த ஓஷன் கரண்ட் ஆனது வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெப்பமான பகுதியை இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்கிறது. வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எப்படி பூமியின் மேற்பகுதியில் வந்து காற்று கடத்துதோ அதே போல் நீர்ப்பகுதியில் பெருங்கடல்களில் வந்து ஒரு இடத்துல இருக்கிற வெப்பத்தை வந்து இன்னொரு இடத்திற்கு வெப்ப நீரோட்டங்கள் வந்து கடத்தி செல்கிறது. அடுத்தது வீசும் காற்று. வீசும் காற்று வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இந்த காற்று வந்து நமக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வெப்பமான காற்று வந்து இன்னொரு இடத்துக்கு குளிர்ந்த பகுதிக்கு சொல்லும்போது அந்த வெப்ப சமநிலை ஏற்படும். ஸோ வெப்ப பரவலில் காற்று ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது சரிவு. மலைப்பகுதியில் பார்த்துருக்கோம், சரிவுன்றது வந்து உயரமான பகுதியிலேருந்து ஒரு பக்கம் ஒரு சரிவு இருக்கும், இன்னொரு பக்கம் சரிவு. இந்த இரண்டு பக்கத்துலேயும் சூரியனோட பகுதி எந்த சரிவின் மீது விழுகிறதோ அந்த பக்கம் வெப்பமாகவும் சூரியனை பார்க்காத பகுதி குளிராகவும் இருக்கும். ஸோ இந்த வெப்ப சரிவின் காரணமாக, மலையின் சரிவின் காரணமாக வெப்பநிலை பதிவாகிறது வந்து வித்தியாசமாகும். அடுத்தது இருப்பிடம். இருப்பிடம் ஒரு முக்கியமான ஃபேக்டர். இப்போ ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு இருப்பிடமாக இருக்கட்டும், இல்லது ஒரு நிலப்பகுதியில் இருக்கிற இருப்பிடமாகட்டும், இல்லது கடல் பகுதியை ஒட்டி உள்ள இருப்பிடமாகட்டும், இந்த மூணு இடத்துலையுமே வித்தியாசம் வேறுபடும். உதாரணத்துக்கு ஊட்டியில் இருக்கிற ஒருவர் வந்து சென்னையில் ஒரு 1 வீக்காக தங்கினார்னா ஒரு வேலைக்காக செல்கிறார், அங்கே தங்கும் பொழுது அந்த வித்தியாசத்தை நம்ம வரலாம். இங்கே வந்து ஊட்டி வந்து ஏறக்குறைய 2500 மீட்டர் வந்து கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்கிறது ஊட்டி. சென்னையானது கடலோரத்திற்கு ஒட்டி உள்ளது. அப்போ கடற்பகுதி என்ன பண்ணுவோம், எப்பவுமே வெதுவெதுப்பாக வெப்பத்தை ஈர்த்து கொண்டு வெதுவெதுப்பாக இருக்கும். அங்கே ஊட்டியானது மலைப்பகுதி என்பதால் அங்கே வந்து ஈரம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வித்தியாசம்தான் ஒரு வெப்பநிலையை பாதிக்கும் காரணமாக இருக்கிறது. அடுத்தது கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம். அதாவது ஒரு இடமானது கடலிலிருந்து தூரம் செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். உதாரணத்திற்கு
இப்போ ஒரு கடற்கரையோரில் ஒரு நகரம் ஒரு எடுத்துக்கிறோம், சென்னையோ இல்லது விசாகப்பட்டினத்தையோ எடுத்துக்கிறோம். அதே போல் லேண்ட்லாக்டு சிட்டின்னு சொல்லுவோம், அதாவது நான்கு பக்கமும் நிலத்தால் சொல்லப்பட்ட பகுதி. இப்போ டெல்லின்னு எடுத்துப்போம், இருந்து இரு ஸ்டேஷனுக்கும் அந்த இரு நிலையத்திற்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு மாதிரியான வெப்பநிலை இருக்கும், அங்கே ஒரு மாதிரியான வெப்பநிலை இருக்கும். ஸோ கடலிலிருந்து தூரம் போகும்போது வெப்பநிலையானது மாறுபடும். அடுத்தது இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரங்கள் தான் வெப்பநிலையை தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டது தான் இயற்கை தாவரங்கள். ஸோ இது ஒரு ஃபேக்டராக இருக்கு. ஸோ இவை அனைத்துமே ஓரிடத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக அமைகிறது. அடுத்தது புவியின் வெப்ப மண்டலங்கள், ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். நாம் ஏற்கனவே படித்தது போல நம்ம பூமிக்கு வெப்பமாக இருக்கட்டும் இல்லை ஒளியாக இருக்கட்டும் சூரியனிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. அந்த வெப்பமானது பூமி வந்து கோள வடிவில் இருக்குது, அதே போல தன்னைத்தானே 23 டிகிரி சாய்ந்து கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. இப்படி சாய்ந்து கொண்டு சுழல்வதாலும் பூமி கோள வடிவத்தில் இருப்பதினாலும் வெப்பமானது பூமியின் மையப்பகுதி அதாவது கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் அதிக வெப்பம் ஆண்டு முழுவதும். உதாரணமாக ஆப்பிரிக்க நாடுகள், அதை வந்து இண்டோ மலேசியன் ஜோன் சொல்லுவாங்க, இல்லை டொரிட் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதிகள் எப்பவுமே ஆண்டு முழுக்க அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அடுத்தது மித வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் டெம்பரேட் ஜோன். வடகோளாரத்தில் 66 டிகிரி வடக்கிலிருந்து ஆர்க்டிக் வட்டம் 66 டிகிரி வடக்கு இதுவரை உள்ள மண்டலமானது மித வெப்பமண்டலம். அதே போல் தென் கோளார்த்த பகுதியில் மகர ரேகை 23 டிகிரி தெற்கிலிருந்து அண்டார்க்டிக் வட்டம் 66 டிகிரி தெற்கு வரை பரவியுள்ள பகுதியானது மித வெப்பமண்டலம் டெம்பரேட் ஜோன். வெப்பமண்டலத்தில் சூரிய கதிர்களானது 90 டிகிரி ஆங்கிள் அதாவது செங்குத்தாக விழுகிறது. மித வெப்பமண்டல பகுதியில் வந்து சூரியனுடைய கதிர்களானது சாய்வு கோணத்தில் அதாவது 45 டிகிரி சாய்வு கோணத்தில் விழுகிறது. ஸோ வெப்பமண்டலத்தை பார்த்துட்டோம், மித வெப்பமண்டலத்தை பார்த்துட்டோம். அடுத்ததாக குளிர் மண்டலம். குளிர் மண்டலமானது பூமியின் இரு பகுதிகளிலும் அதாவது வட துருவத்திலும் மற்றும் தென் துருவத்திலும் அமைந்துள்ளது. வட துருவத்தில் வந்து 66 டிகிரி வடக்கிலிருந்து வட துருவம் 90 டிகிரி வடக்கு வரை, தென் கோளார்த்தத்தில் 66 டிகிரி அண்டார்க்டிக் வட்டம் அதிலிருந்து 90 டிகிரி தெற்கு வரை. ஸோ இந்த பகுதியில் வெப்பமானது மிகவும் குறைந்து காணப்படுகிறது, சில நேரங்களில் மங்கலாகவே இருக்கும். உதாரணத்திற்கு இப்போ நம்ம வடகோளாரத்தில் இருக்கிறோம், நம் பகுதி வந்து ஏறக்குறைய குளிர்காலத்தில் அதாவது ஜனவரி டிசம்பர் ஜனவரி மாதத்தில் வந்து இரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா குளிர்காலத்தில் வந்து இரவு அதிகமாக இருக்கும், பகல் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் பார்த்திங்கன்னா அதே காலகட்டத்தில் ஏறக்குறைய 17 to 18 மணி நேரங்கள் வந்து இரவாக இருக்கும், மீதி இருக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் மட்டும்தான் பகலாக இருக்கும். ஸோ நாம் வந்து பூமத்திய ரேகை பகுதியில் ஒட்டி அதாவது வெப்பமண்டலத்தில் இருப்பதனால் நமக்கு இரவும் பகலும் ஏறக்குறைய 12 மணி நேரம் சமமாக இருக்கிறது. துருவத்தை நோக்கி செல்ல செல்ல ஒன்று இரவு அதிகமாகும் இல்லைன்னா பகல் அதிகமாகும். ஸோ இதுதான் இந்த புவியோட வெப்ப மண்டலங்கள், ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க வெப்பமண்டலம், இரண்டாவது மித வெப்பமண்டலம், மூன்றாவது குளிர் மண்டலம். மாணவர்களே, இப்போது நன்றாக உங்களுக்கு புரிந்திருக்கும். புவியோட 3 வெப்பமண்டலங்களை பார்த்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது ஐசோலைன்ஸ், சம அளவு கோடுகள். உதாரணத்துக்கு ஐசோ தேர்ம்ஸ், சம வெப்ப கோடு அப்படின்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகிலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்டிலோ எந்தெந்த பகுதிகளிலாம் சமமான வெப்பநிலை நிலவுகிறதோ அந்த பகுதிகளை இணைக்கக்கூடிய கோடு சம வெப்ப கோடு என்று அழைக்கப்படுகிறது. அதே போல ஐசோஹில், சூரியனுடைய வெளிச்சம் எங்கெல்லாம் சமமாக இருக்குதோ அந்த நிலையங்களை இணைக்கக்கூடிய கோடு சம சூரிய வெளிச்ச கோடு. அடுத்தது ஐசோலோபார், சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஈக்குவல் ப்ரெஷர் எங்கெங்கெல்லாம் ரெக்கார்டுதோ அதெல்லாம் கட்டும். அடுத்தது ஐசோபார், சம அழுத்த கோடு, எந்தெந்த பகுதிகள் அழுத்தம் சம அளவில், த பிளேசஸ் ஹேவிங் ஈக்குவல் ப்ரெஷர், அந்த ஏரியாவை கனெக்ட் பண்ணுற கோடு வந்து சம அழுத்த கோடு. மாணவர்களே, இதுவரை நாம் வானிலைனா என்னன்னு பார்த்துருக்கோம்,
காலநிலைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். வானிலை மற்றும் காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகளை பார்த்தோம். அதுக்கடுத்தது புவி எப்படியெல்லாம் வெப்பமாகுது அதை பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்தது புவியின் வெப்ப மண்டலங்களை பார்த்துருக்குறோம். அடுத்தது சம அளவு கோடுகளில் பார்த்துருக்குறோம். நன்றி, வணக்கம்.